மகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்ப்போமே. சரி, இன்றைய ராசி பலன்ல மேஷத்துல இருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, சாந்தத்தோட ஒவ்வொரு காரியத்தை அணுகக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில பேர் பேசி முந்தியெல்லாம் திருப்பி திருப்பி பேசுவேன், இப்போ அப்படி கிடையாது. சரி, என்ன சொல்றா அப்படிங்கிறத கேட்பில், அதுக்கப்புறம் அதுக்குண்டான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக நினைக்க வேண்டாம், சாதாரணமாக விடுங்க. நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க புதிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் அதுக்குண்டான பலன் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். இசை நாட்டியம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க முதல்ல அதில் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் அஞ்சல், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, வெற்றி உண்டு, வாழ்க்கையில் பெரிய முயற்சி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சியில் யாராவது உங்களுக்கு நெகட்டிவாக பேசினாங்கன்னா அதை பற்றி காதலே வாங்காதீங்க. நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை திருப்பி திருப்பி பண்ணுங்கள். ஃப்ரூட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தமாக, ஜூஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா காய்கறி சம்மந்தமான விற்பனை, அரிசி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்த்த காரியங்களை, உங்களுக்கு எதிர் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணி பாருங்கள். பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நேரம் நல்லா இருக்குது, நாம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சிக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணுவார். இந்த 3 விஷயங்கள் சேரும்போது நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசினியர்களை, விருத்தி உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு, நல்ல நல்ல காரியங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் மனசில் ரொம்ப கவலைப்பட்ட காரியத்தெல்லாம் மாற்றிடுங்க. பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழும். காலம் வரும், நேரம் வரும், அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக மாறும். வீட்டில் குட் வைப்ஸை உருவாக்குங்க, பாசிட்டிவாக பேசுங்க. அருகில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் மாறிடும், உங்ககிட்ட அனுகூல்யமாக பேசுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, லாபம் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் ஐடியா சொல்லியிருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருந்துருக்கோம். பல பேருக்கு நம்ம உபதேசம் பண்ணும்போது நல்லா இருந்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிற கவலைப்படுவேன். அதை விட்டுருங்க. நிச்சயமாக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். 80% நல்லது, 20% தானே வீக். அந்த 20-ஐ 80-ஐ கொண்டு நம்ம வந்து பைபாஸ் பண்ணிடலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கவா மருத்துவரை அணுகுங்க. மருத்துவர் சொன்ன விஷயத்தை எல்லாம் கடைபிடிங்க. அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லாதீங்க. நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறவங்கள திட்டாதீங்க. நான் அவா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒருவேளை யதார்த்த கோபத்தில் திட்டினா அடுத்தது சந்தோஷமாக பேசுங்க. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அனுதூனமும் நீங்கள் நினச்சின்னு இருக்கக்கூடிய நல்ல காரியங்களில் இன்றைக்கி நிறைவேறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களே, உயர்ந்த சிந்தனை, நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாகும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா லாபம் நஷ்டம், அதில் விரயங்களும் இருக்கும் லாபமும் இருக்கும். சார், விரயமாயிடுதுன்னா எப்படி லாபம் இருக்கும்? அந்த விரயத்தை சமாளிக்கிறதுக்குண்டான முயற்சி பண்ணுவீங்க, அது பெரிய லாபத்தை கொடுக்குங்க. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, ஃபர்னிச்சர் சம்மந்தமாக, இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரிசி
மில்லு வச்சுருக்கிறவா பஞ்சு மில்லு வச்சுருக்கிறவங்க துணி சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு நட்ஸ் அதாவது ப்ராடக்ட்ஸில் வந்து மசாலா சம்மந்தமாக ஃப்ரூட் ப்ராடக்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சிறு சிறு முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்துக்காக நான் நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஆகும். இன்னைக்கு ஏதேனும் ஒரு பிடித்தவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அவங்ககிட்ட பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா நல்ல நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில நேரம் சில பேர் உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லுவாள், காதலியே வாங்காதீங்க. இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்கிற விஷயத்தை காதில் கேட்டுக்கோங்க, அதை பெருசாக நம்பாதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களை, யோகம் உண்டு. இந்த காரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு இந்த காரியம் டக்குன்னு நடந்துருத்துனா பா, நம்ம நேரம் நன்னா இருக்குது. உண்மைதான், நேரம் நன்னா இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில நல்ல தருணத்துக்காக வெயிட் பண்ணின்றப்பில் நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் வெற்றியாகும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அவள் இப்படி பேசுகிறா, அவள் இப்படி பேசுகிற கவலையே படாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்டில் இருந்துருக்கவங்க, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு. இடமாற்ற எதிர்பார்த்தவளுக்கு வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய இரக்கம், பரிவு, பிறர் பேரில் இருக்கக்கூடிய அன்பு, பாசம், அவளுக்கு ஏதேனும் நம்ம பண்ணணும், ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் ஃபுல்லாக நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா தெய்வ அருளாக மாறும், தெய்வ காரியமாக மாறும்னு. அன்னதானம் போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். சில பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த பிராணிகளுக்கெல்லாம் ஃபுட் போடுறதை நான் பார்த்துருப்பேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல், அதை பற்றி தான் நான் பேசவும் போகிறேன். அந்த மாதிரி நிறையா நல்ல காரியங்கள்லாம் பண்ணும்போது பெரிய மாற்றம், பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரயங்கள் மாறும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. திருமண காரியங்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை, தெய்வாதினமாக குழந்தை வரங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள், நிறைய விஷயங்களில் பார்த்துட்டுனா வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறவா, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறவா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நமக்கு நேரம் காலம் வர வரைக்கும் பொறுத்துட்டுனா போது சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப வெல் விஷயம், ரொம்ப நம்பிக்கையானவா, அவாட்ட உங்களுடைய விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க, தப்பு கிடையாது. தெய்வத்துக்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது போதும். மனசில் இருக்க குறைபாடுகள்லாம் தீன். இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன, ஒரு காரியம் நடக்கலை, ஐயோ எல்லாம் போயிடுத்தேன்னு கவலைப்படுறதில்ல, ஒன்றும் கிடையாது. எத்தனையோ காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இதில் ஜெயிச்சிருக்கோம், அதில் ஜெயிச்சிருக்கோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும். பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பதை தேவை. மற்றபடி பிரயாணத்தை தவிர்த்துக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா, இவா அவங்கள பற்றி பேசினாங்க, அவங்க உங்களை பற்றி பேசிட்டாங்கன்னு சொன்னால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. தனுராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி என்பர்களை, நன்மை நடக்கக்கூடிய நல்ல நாள். காலை வேலைகளில் சிறு சிறு கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க, பெயிண்ட்டு கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, டீலர்ஷிப் எடுத்து வச்சுட்டு இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், மரைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறவங்க, ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல தொழில் ஒன்று, ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவா வெற்றி அடையும். இந்த லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, ரொம்ப நாளாக மனசில் ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் அதுக்கு உண்டான பிரீதி பண்ணுவேல் பெரிய மாற்றங்களும் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1
பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு கிருஷ்ண நாம வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே நட்பு நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிப்பேன் நடக்கல அது நடக்கலன்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறதே தெய்வம் அனுகிரகம் இருக்கு தெய்வம் நின்று காக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் உழைப்பு உழைப்பு கேட்ட ஊதியம் நிச்சயம் வரும் பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட இன்னைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவீங்க இல்லை நேரில் சந்திப்பீங்க அதை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துப்பீங்க இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க தந்தை தாய் உற்றார் உறவினர் அவங்ககிட்ட உட்காந்து பேசுவீங்க மகிழ்ச்சியாக சில விஷயத்தை வந்து செய்து முடிப்பீங்க சில காரியம் டிஸ்டர்பன்ஸாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அது திருஷ்டியினால் கவலையப்படாது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமானே ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஒரு காரியம் தடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சுச்சோ தடங்கள் ஆயிடுத்து அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் நல்ல வேலை தடங்களாச்சேன்னு நினச்சிக்கோங்க நிறைய பயிற்சிகள்லாம் பெறணும் நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் பழகணும் நான் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் இன்னும் அதை பலப்படுத்தணும் அதே மாதிரி நான் செஸ் விளையாடுவேன் இன்னும் அதை நிறைய விஷயம் கற்றுக்கணும் இந்த மாதிரி நிறைய கற்றுக்கொள்ளணும்னு நினச்ச விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க அதில் வயது வேண்டாம் அது என்னால் முடியுமா முடியலையா இந்த எண்ணங்கள் விட்டுருங்க தாண்டி அதுக்குண்டால் முயற்சி எடுங்க பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இறைவன் துணை நிற்பார் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காஞ்சி மகாபிரிவா எப்போவுமே ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் பக்தர்களுக்கு வந்து குறிப்பிட்றத நம்ம பார்க்க முடியும் அதில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு நிறையா காஞ்சி மடத்துக்கு அடிக்கடி நான் போகிற வழக்கங்கள் உண்டு ரொம்ப நாள் இருந்த வழக்கங்களும் உண்டு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்பொழுது அவங்க வாழ்க்கையவே அது வந்து மாற்று அமையும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இருக்கக்கூடிய பால பெரிவாவும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த பெரிவாவும் சரி அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் பெரிவாவும் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த 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 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வ வாக்கு எப்படி இறைவன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அது மாறும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறையா பேருக்கு பார்த்துட்டேன்னா நிறைய பேருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியதாக இருப்பாள் எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து கனவு அப்படின்னு சொல்லுவாங்க கனவு கிடையாது தரிசனத்தை பிரிவாக கொடுப்பாள் அது சரி ஒரு ஆன்மீக தகவல் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காஞ்சி மகாபிரிவா ஒரு பக்தாளுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பொழுது அவளுக்கு வந்து சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனசுக்கு இருக்கக்கூடிய கலக்கங்கள்லாம் தீர்றதுக்கு யாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி இந்த பாலா திரிபுர சுந்தரிக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள் யாரெல்லாம் பாலையை வேண்டிக்கிறாளோ அப்படின்னு பார்த்தோன்னா அவளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் நெமலியில் இருக்கக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை மனதார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒரு கிண்ணத்தில் பார்த்துட்டிங்கன்னா திராட்சை வச்சுக்கோங்க கல்கண்டை வச்சுக்கோங்க அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் நம்ம இனிப்பு பண்டங்கள் செஞ்சால் அந்த இனிப்பு கேசரியோ இல்லைனா சக்கரை பொங்கலோ அதை செஞ்சோம்னா அதை நிவேத்தியத்துக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணி பாலா திரிபுர சுந்தரியை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு மந்திரங்கள் தெரியலனாலும் பரவாயில்ல ஓம் பாலே நமக ஓம் புவனேஸ்வரியே நமக ஓம் திரிபுர சுந்தரியே நமகன்னு மனதார வேண்டிக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தொழில் ரீதியான கஷ்டங்கள் இருக்கிறவா வீட்டில் இக்கட்டான சூழ்நிலை என்னால் எதுவுமே மாற்ற முடியலன்னு நினச்சவாளுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நாள் இதை பண்ணிக்கோங்க பெரிய உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்கும் காலையில் முடிஞ்சால் பண்ணுங்கள் முடியலன்னா மாலை வேலைகள்லையும் அந்த அம்பாவை வேண்டின்னு பண்ணலாம் அழகாக சாம்பிராணியை போட்டு வச்சுட்டு மகாபிரிவா மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு இந்த மந்திரமும் இந்த பூஜையும் உதவிகரமாக இருக்கும் இதை நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் அதை கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தோன்னா அவளுக்குள்ளே சார் நீங்கள் சொன்னால் எனக்கு வந்து இந்த பூஜையை பண்ண ஆரம்பித்தா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னார் உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் பெரிய வாஸ்து தொல்லையில் மாட்டின்னு இருக்கார் ஒரு நிபுணரை கூட்டிகிட்டு போனதுக்கு அந்த வீடு வந்து மாற்றணும் இடித்து கட்டணும் அதே மாதிரி என்னோடய இன்ஜினியர் வச்சு தான் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தார் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவர் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா
இன்றைக்கி நிறைய பேர் வாஸ்து ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு பார்க்குற அவர்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அவர் வந்து இதை செஞ்சால் சரியாகும்னு சொல்லக்கூடியவர். அவரை ஒரு முறை நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னார், ஒன்றும் கட்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணி கொடுத்தார். அவருக்கு மிஞ்சி போனால் என்ன ஒரு 1500 ரூபா 2000 ரூபா மட்டும் அந்த இதுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி காஞ்சியில் போய் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். சுவாமிகிட்ட வச்சுட்டு வந்திருக்கார். வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பாலா திரிபுர சுந்தர பூஜையை ஆரம்பிக்க சொன்னேன். இந்த பாலா திரிபுர சுந்தர பூஜை இதே மந்திரம்தான் சொல்லி கொடுத்தேன். அவருக்கு ஒரு பெரிய மாற்றம். அந்த அம்பாள் வந்து தூங்கும் பொழுது கனவுல வந்திருக்கா, அவருக்கு அந்த அசரிதி மாதிரி ஒரு இது வந்திருக்கு, நிச்சயமாக எல்லாம் சரியாகும்னு சொல்லியிருக்கா. அவர் வீட்டில் வந்து பல மாற்றங்கள் நடந்திருக்கு, அதாவது கல்யாண விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு. அதே சமயத்தில் பணவரவு ரொம்ப நாள் தேங்கின்னு இருந்த பணவரவுகளில் மாற்றம் நடந்திருக்கு. இப்போ உண்மையாகவே முழுமையான பக்திக்கு அவர் மாறிண்டார். அவருடைய ஆஃபீஸில் இந்த பூஜை, பெரியவாளுடைய படம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் லைஃபே மாற்றின்னு இருக்கார். ஸோ இது எதுக்கு சொல்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய லைஃபே சேஞ்ச் பண்ண இந்த ஒரு அற்புதமான விஷயம். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மனசில் இருக்கக்கூடிய வருத்தத்தை படாதீங்க, எனக்கு இதாச்சே அதாச்சேன்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த ஆன்மீக தகவல் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை. புதுவீகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் பார்த்திங்கன்னா பிரத்யேகமான தகவல். இன்றைக்கி மகாபெரிவாருடைய பாலா திரிபுர சுந்தரி வழிபாடை பற்றி நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.